தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த முறை சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் உள்ள சிறந்த வீரர்கள் யார், எக்ஸ்பெக்டர் வீரர் யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். ஒரு அணியில் யார் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார் என்பதை வெளியே தெரியாத வகையில் கணிக்க முடியாத அளவில் இருக்கும் நபரை எக்ஸ்பெக்டர் வீரர் என்று சொல்வார்கள். அது யார் என்ற கேள்விக்கு ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ ஹேடன் அளித்துள்ள பதிலை தற்போது இந்த வீடியோவில் காணலாம். என்னை கேட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் எக்ஸ்பெக்டர் வீரராக பென் ஸ்டோக்ஸ் தான் இருப்பார் என நினைக்கிறேன். ஐபிஎல் தொடரில் பென் ஸ்டோக்ஸ் தன்னுடைய முழு திறமையும் இன்னும் வெளிக்காட்டவில்லை. பென் ஸ்டோக்ஸ் போன்ற வீரர் உலகம் முழுவதும் நடைபெறும் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும். தற்போது ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே அணிக்குள் வந்திருக்கிறார். இங்கு கிரிக்கெட் மட்டும்தான் முதன்மையானதாக இருக்கும். இந்த சீசனில் அவர் எக்ஸ்பெக்டராக இருக்க பெரிய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதேபோல தோனியின் திருப்பிச்சீட்டாக ஸ்டோக்ஸ் இருக்க மாட்டார். அதற்கு பதில் ஜடேஜா தான் இருப்பார் என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஜடேஜா தான் ஆக சிறந்த வீரராக இருக்கிறார். என்னை பொறுத்தவரை இந்த சீசனில் ஜடேஜாவை தான் நான் அதிகமாக எதிர்பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு தரமான ஆல்ரவுண்டர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதில் ஜடேஜா இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என நான் நம்புகிறேன் என மேத்யூ ஹேடன் கூறியுள்ளார். ஏற்கனவே ராஜஸ்தான் அணியில் தன்னுடைய திறமையை பென் ஸ்டோக்ஸ் நிரூபித்திருக்கும் நிலையில் சென்னை அணியில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என நம்பப்படுகிறது. ஏற்கனவே பயிற்சிகளில் தரமான ஷாட்டுகளை ஸ்டோக்ஸ் வெளிப்படுத்தி வருகிறார். இதுவரை 43 ஐபிஎல் போட்டிகள் விளையாடியுள்ள பென் ஸ்டோக்ஸ் 920 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் 2% 2.5% அடங்கும். பந்துவீச்சில் ஒட்டுமொத்தமாக 28 விக்கெட்டுகளை பென் ஸ்டோக்ஸ் வீழ்த்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.